மலர் வழியை கடத்தினாலே போதும், மிரட்டி எப்படியும் கையெழுத்து வாங்கி விடலான்னு நினைத்த காயத்ரிக்கு மலர் வழியை நேரில் பார்த்த பிறகு தெரிஞ்சிருக்கும் அது அவ்வளவு சுலபமில்லை என்பது. மலர்வழி அமெரிக்க சிட்டிசன் என்பதால் அவரை கொன்று பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள மினிஸ்டருக்கு விருப்பமில்லை. இந்த விஷயத்தில் காயத்ரியும் சற்று பயப்படத்தான் செய்கிறார். மலர்வழியை எவ்வளவுதான் மிரட்டினாலும் அடித்தாலும் அவரிடமிருந்து கையெழுத்து வாங்குவது சிரமம் என்றாலும் மலர்வழியின் கண் முன்னால் அவர் கணவர் களத்தில் கத்திய வைத்தால் மலர்வழி என்னதான் செய்வார்? அப்படியே மலர்வழி கையெழுத்து போட சம்மதித்தாலும் ஒரிஜினல் பத்திரம் இல்லாமல் சப் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா காயத்ரி அடுத்து என்ன செய்வார்? மினிஸ்டர் தம்பி ஜெயவேலுக்கு காயத்ரியோட பேச்சோ நடவடிக்கையோ வர வர வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்குது. தன் அண்ணன் வார்த்தைக்காக தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஜெய்கந்த் விலாஸ் பத்திரம் கிடைக்காது என்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் மினிஸ்டரின் உதவி காயத்ரிக்கு கிடைக்காமல் போகவும் வாய்ப்புண்டு. காயத்ரிக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் காத்திருக்கு. பிரகாஷ் எஸ்ஐ கிட்ட பேசி ஏதும் உதவி கிடைக்கும் பட்சத்தில் அதுவும் காயத்ரிக்கு சிக்கலை உருவாக்கும். இதுவரை காயத்ரி செய்த தவறுகளை விட மலர் வழியை கடத்தியிருப்பது பெரிய தவறு. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ.